இந்த நவம்பர் மாதத்தினுடைய வாக்கு திட்டம் யோவேல் 2:19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உன்னை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். யோவேல் 2:19, நீங்கள் திருப்தியாவீர்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம திருப்தி அடையும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த 11 நவம்பர் மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள்ல ஒரு ஆசீர்வாதம் என்ன சொல்லுது அங்க அந்த வசனம், தானியத்தையும் 2 திராட்சரசத்தையும் 3 எண்ணெயும் கொடுத்தேன். 4 நாம் தானியத்தை பார்க்கிறோம். இந்த தானியம் உண்ணக்கூடியதாக இருக்கிறது. எதற்கு உண்ணக்கூடியது? நம்மளுடைய வாழ்க்கையில சரீர பலத்தை மேம்படுத்துவதற்காகவும் வாழ்க்கையை நிலைப்படுத்துவதற்காகவும் உணவு முக்கியமாக ஒன்றாக மாறுகிறது. அப்போ அந்த உணவு முக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது அந்த உணவுல தான் அந்த தானியம் வருகிறது. அப்போ தானியம் என்பது சரீர பலன் குறிக்கிறது. தானியம் என்பது சரீர பலன். 2 இந்த தானியத்தை குறித்து சொல்லும் பொழுது, இந்த தானியம் பழையற்பாட்டின் காலத்துல பார்க்கும் பொழுது தானியத்தை கொடுத்து காசை கொடுத்து தானியத்தை வாங்கிட்டு வந்தாங்க. யோசேப்பினுடைய காலத்துல பார்க்க முடியும். அப்போ தானியம் வந்து ஒரு பொருளாதார ஒரு வர்த்தகமாக அமைகிறது. தானியம் என்பது நம்மளோட ஃபினான்ஷியல், ஓகேவா? அப்போ தேவன் சொல்றாரு, உன்னோட சரீர பிரகாரமான ஒரு பலத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் உன்னுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த நவம்பர் மாதத்துல உனக்கு நான் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ யாவிக்குரிய ரீதியில பார்க்கும் பொழுது தேவனுடைய பலன், ஸோ அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கக்கூடிய முதலாவது தானியத்தினால் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன்கிறார். 2 அவர் எதை கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொன்னால் திராட்சரசம். திராட்சரசம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், திராட்சரசம் தேவ ஆசீர்வாதத்தின் அடையாளத்தை குறிக்கக்கூடியதான் இந்த திராட்சரசம். ஆதியாகமம் 14:18 ஆதியாகமம் 27:28 இந்த 2 வாசிக்கும் பொழுது ஆசீர்வதிப்பதற்காக அவர்கள் திராட்சரசத்தை கொண்டு வந்தார். 3 அவர் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும் பொழுது எண்ணெய் அப்படின்னு சொல்றார். அப்ப எண்ணெய் அப்படிங்கிறது என்ன? நார்மலா நமக்கு எண்ணெய்ன்னு சொன்ன உடனே ஒரு அனாயிட்டிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை குறித்து நம்ம பேசுவோம். இப்ப உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எண்ணெயை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அந்த 10 கன்னிகளுடைய அனுபவத்துல 5 புத்திலாத 5 என்ன செஞ்சாங்க, அவங்க கிட்ட எண்ணெய் இல்லை. அப்போ என்ன, பரிசுத்த ஆவின் அபிஷேகம் இல்லை, அதனால அவங்க கைவிடப்பட்ட ஸ்திரீயாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதற்காக 2 உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். 2 நாலாவது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்க நம்ம பாத்திரம் ஃபுல்லா அந்த எண்ணெய் என்ன செஞ்சு கொண்டே இருந்தது, எடுக்க வந்து கொண்டே இருந்தது, குறைவின்றி. அதுக்குதான் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது, குறைவின்றி. ஓகே, அப்போ தேவனுடைய பரிசுத்தாமியினுடைய அபிஷேகம் உங்களுக்கு குறைவின்றி கிடைக்கும். 2 சகரனோட சம்பவத்தை, சகரனோடைய தீர்க்க தரிசனத்துல 4 தீர்க்க தரிசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அவர் ஒரு ஒளிவ மலத்தை காட்டி அதுல ஒரு விளக்கு தண்டை காட்டி அந்த விளக்கு எரிவதற்கு டைரக்டா ஒளிவ கிளையிலிருந்து அப்படியே எண்ணெய் என்ன செய்த அந்த விளக்கு தண்டுக்கு வருது. அது எதை குறிக்கிறது? தடையின்றி எரியப்படும் அந்த விளக்கு. இந்த காரியத்தின் மேல் நீ வருத்தப்பட்டு சோர்ந்து இருக்கிறாயோ அந்த காரியம் தடையின்றி நடைபெறும், உன் கையே அதை கெட்டி முடிக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய மன பாரத்தை அவரு தடையின்றி, நீ நினைத்த காரியம் தடையின்றி நடக்கும் சொல்லிதான் அந்த எண்ணெயை காட்டுறாரு. இந்த நல்ல நாளிலும் கூட, இந்த மாதம் நவம்பர் மாதத்தில் நீங்கள் எதை நினைத்தீர்களோ, எதை கையிட்டு செய்கிறீர்களோ, உங்களோட கைகளின் பிரயாசம் இதுவோ, உங்களோட குடும்ப சூழ்நிலைகளும் சமாதானங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தேவன் சொல்றாரு, குறைவின்றி இருக்கும். தேவனிடத்தில் இருந்து தடையின்றி அது உங்களிடத்தில் அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும். அப்போ தேவன் சொல்கிறார், நான் உங்களை தானியத்தினாலும் திராட்சரசையினாலும் எண்ணெயினாலும் இந்த 3 காரியங்களை கொடுத்து இவைகளினால் நான் உங்களை போஷித்து ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த நவம்பர் மாதத்தினுடைய வாக்கு தத்த வசனங்கள் உங்களோட வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென்.